என் தீர்ப்ப தெய்வத்தோட தீர்ப்பா இந்த ஊர்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அத மாத்த பாக்குற அந்த மடங்க என் கௌரவம் என்ன ஆகிறது, என் அந்தஸ்து என்ன ஆகிறது சொல்லுங்க. ஆமாப்பா, உங்க கௌரவம் அந்த செல்லாம் சொல்லிடும். போக விடுவனா? அநியாயமா 5000 ரூபாய் சம்பாதிக்க பார்த்தான், அது தப்புன்னு தீர்ப்பு சொன்னேன். கோபம் பொத்துக்கிட்டு வந்தது, கோர்ட்டுக்கு போறான். போகட்டுமேங்க. என்ன, உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது அவன் கோர்ட்டுக்கு போனா கேஸ் தோத்தானே போகும். அவன் கோர்ட்டுக்கு போனாலே நான் தோத்து போனவன் ஆயிடுவேன். என் தீர்ப்பை மாற்றவும் முடியாது, அவன் கோர்ட்டுக்கு போகவும் கூடாது. அது முடியாதுப்பா. ஏன் முடியாது? அவனுக்கு வேண்டியது 5000 ரூபாய், எனக்கு வேண்டியது விலை மதிக்க முடியாது என் கௌரவமும் அந்தஸ்தும். பணத்தை தூக்கி முகத்துல எரிஞ்சா பேசாம கிடக்கிறான் கழுத. இப்பவே போய் எரிஞ்சிட்டு வந்துடுறேன். செல்வநாயகமா மதுரையிலே ஊரர்கள் கொண்டாடு புண்ணிய பண்ணிட்டீங்களா? வண்டி கட்டுமா? வேண்டாம் மாணிக்கம், நான் போற விஷயம் முடிகிற வரைக்கும் வண்டியில ஏற மாட்டேன். என்ன மாணிக்கா? ஐயாவுக்கு என்னமா கோபம்? வண்டி கூட வேண்டாட்டு போறாரு. எப்பவும் போல கௌரவ பிரச்சனை தான், வேற என்ன? அம்மா அம்மா, என்னடி இது? கேமரா அவங்க கழுத்துமா? அப்பா புதுசா வாங்கி கொடுத்தாரே, அதுதான். அப்பா வருதுக்குள்ளாரே, நம்ம ஊர்ல உள்ள கோயில் கோலம் ஆத்தங்கிற எல்லாத்தையும் சுத்தி போன் எடுத்து வந்துடுறம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. அம்மா, சரி சரி மாணிக்கம், அவளை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அம்மா, என்ன போட்டோ எடுக்கிறது கூட்டு வந்தியா இல்ல கொஞ்சத்துக்கு வந்தியா? ரெண்டுக்கு வச்சுங்க. அம்மா, எதுக்கு என்ன இப்படி போட்டோ எடுக்கிற? இல்லாத போது பாத்துக்கலாம். வேண்டாம், கவலைப்படாது, நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். வரலாம், உங்களுக்காக சுட சுட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்க? எங்க இருக்கு? வண்டியில வச்சிருக்கேன், திரும்ப கொண்டு வர. அழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து. இப்படி பாடி பாடித்தான் என்ன மயக்கிட்டீங்க. ஏன் பழக்கம்? நான் பாடினேன் உனக்காக பாடினேன், நீ மயங்கினா நான் என்ன செய்யறது? சரி பாத்துங்க. என்ன குழம்பு? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஐயோ மறந்துட்டேனே, இனிமே நானும் கத்திரிக்காய் சாப்பிட போறது இல்ல. ஐயோ, இது என்னங்க பெரிய விஷயம்? உங்க சந்தோஷத்துக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். சம்பவம் ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்? மனசுல தோணுச்சு சொன்னேன். என் தங்கை எப்பவும் தப்பு செய்யவே மாட்டான். அம்மா, கௌரவம் கௌரவம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அவர் சம்மதிக்கிறாரோ இல்லையோ, நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். நானும் உங்களுக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன், இது சத்தியம். சத்தியம், இது சத்தியம். மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளை
தங்கம் உன் மனசும் தங்கம் உன் பேரு தங்கம் உன் மனசும் தங்கம் மாணிக்கத்தை எடுத்தேன் இந்த தங்கத்திலே பதித்தேன் மாணிக்கத்தை எடுத்தேன் இந்த தங்கத்திலே பதித்தேன் இந்த தங்கத்திலே பதித்தேன் நீ போட்ட மூக்குட்டியோ மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளைய பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது பாவாடை மேலாக்கு போட்டு வந்த பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது ஆளழகு பாதி தோளழகு பாதி ஆளழகு பாதி தோளழகு பாதி கூட்டி வந்து நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் அள்ளி அள்ளி எடுப்பேன் நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன் நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளையும் உள்ளம் ரெண்டும் தாங்குது ஒட்டிக்கொண்ட உள்ளம் ரெண்டும் தாங்குது கண்ணாலே ஈசன் சுட்டெரிச்ச போதும் கண்ணாலே ஈசன் சுட்டெரிச்ச போதும் மன்மதனின் சொந்தம் மங்கை ரதிதானே மன்மதனின் சொந்தம் மங்கை ரதிதானே கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு நீ போட்ட மூக்குட்டியும் மாணிக்கம் நான் பார்த்த மாப்பிள்ளையும் வைக்கப்போ பக்கத்துல விளக்க வைக்கிறது எப்போதுமே ஆபத்து நம்மள அறியாமலே தானா பத்திக்கு ஏமா பயந்துட்டியா வாய்ப்பிடி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது அதை விட்டுட்டு இப்படியா நடந்துக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க மாணிக்கம் எப்ப என் பொண்ணே உன் மேல ஆசைப்பட்டுட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நியாயம் ஆனா ஒரு அநாத பையனுக்கு தம் பொண்ணை கொடுக்க சம்மதிக்கவே மாட்டார் ஒருவேளை சோத்துக்கு கூட தங்கிட்ட கையேந்து நிக்கிறவன மாப்பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டார் எப்பவும் கௌரவம் அந்தஸ்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரையும் வெட்ட குறைச்சிடுவார் அம்மா அவசரப்படாது அவர் மனசை மாத்துறதுக்கு நானே ஒரு யோசனை சொல்றேன் என்னம்மா சொல்லுங்க மாணிக்கம் நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அதை எடுத்துக்கிட்டு பட்டணம் போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு
நாலு காசு சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு அந்தஸ்தோட இங்க வா. நானே அவர்கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிங்க, அப்படியே செய்ய. காலையில பட்டணம் போறதுக்கு தயாராரு. நீ உள்ளவா. என்னடி சொன்னாம? நீ இங்க சொல்ல சொன்னதை நான் சொல்ற மாதிரியே சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஊரை விட்டு அனுப்பு. தொலைட்டு மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். பணம் தான் போகலாம் அடி, பொம்பளை பணம் காசு கேட்கலாம் அடி. மணிக்கம் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா? எடுத்துக்கிட்டோம்மா. 1000 ரூபாய் இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டோமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தாரு. தைரியமா, நான் சீக்கிரம் வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க. தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா? டிக்கெட் டிக்கெட் இடமா? இந்த டிக்கெட் வாங்கலையா? எங்க போற? இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பாத்துருக்கிறேன். அடுத்த கேஸ்ல இறங்கி இறங்க சார். ஏமா எங்க போற? பாத்தா பாமா இருக்கு. மெட்ராஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிட்டோம். எவ்வளவு சார்? பையனோட சேர்த்து 26 ரூபாய் 40 பைசா. எனக்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, சரி. பட்டணத்துல கூட்டிட்டு வந்து தனியா விட்டுட்டு போனா நான் எங்க போறது? வேணும், எனக்கு நல்லா வேணும். இந்த காலத்துல யாருக்கும் இறக்கப்படக்கூடாது. நானே இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழி முழினு முழிக்கிறேன். நானும் முழிச்சுட்டு தான் இருக்கேன். ஒண்ணு செய்வாமா, என்ன? ரெண்டு பேருமா சேர்ந்து பட்டணத்தை சுத்த சுத்தன சுத்துவாமா.
சுத்துவோமே. பட்டணத்துல மனுஷன் நடமாட முடியாதுமா. ஒருவேளை சோறு கேட்டா ரெண்டு வாங்குறான், தங்கத்துக்கு இடம் கேட்டா வாடகை 40 வாங்குறான். 100 பக்கம் இந்த நியாயம் கிடையாதுமா. இதுல நீ வேற என் கூட சொத்திக்கிட்ட, நான் எப்படி காத்து பணம் சம்பாதிக்க போறேன் எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. உனக்கு எங்க ஆளு காணும்? என்ன என்ன இங்க உட்காந்துட்ட? என்னால நடக்க முடியல, என் கால் வலிக்குது. அது சரி, நீ நடந்தா உன் கால் தான் வலிக்கும், என் கால வலிக்கும். அப்பா அதுக்கு வாசப்படிதான் கிடக்குதா? பின்ன பண்றது, நம்ம ஊர் பக்கமா இருந்தா ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில தலையை சாத்திக்கலாம். இந்த பட்டணத்துல ஒரு வீட்டுக்கும் திண்ணைய காணும். என்ன இதுல இருந்தே மனுஷாளுங்களை புரிஞ்சுக்கலாமே. கிராமத்துல இருக்கவே ஊர் உலகம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக உழைக்கிறான். தான் வீட்டுல வந்து 4 பேர் உட்காரணுமேங்கிறதுக்காக திண்ணைய கட்டி வைக்கிறான். பட்டணத்துல இருக்கவே தான் சாத்தா போதும், தான் குடும்பம் சாத்தா போதும்னே சம்பாதிக்கிறான். யாரும் வந்து வீட்டுல உட்கார கூடாதுங்கிறதுக்காகவே சின்னையே கட்டுறதுல போட்டு. இன்னொன்னு கவனிச்சீங்களா, பட்டணத்துல முக்காவாசி வீட்டுகள்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்க. அது ஏன்? யாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க, அப்படி வந்தீங்கன்னா நாங்களே நாய் மாதிரி ஒழு ஒழு விடுவோன்னு சொல்லாம சொல்றாங்க. என்னாச்சு? சிரிப்புல ஜீவனே இல்லையே. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? கௌரி. கௌரி ஆமா, காலையில இருந்து நடக்கிறோமே. உங்களுக்கு பசிக்கல? உனக்கு பசிக்குதோ? கையில காசு இல்லாம மெட்ராஸுக்கு வந்துட்டேன், உனக்கு பசி வரலாமா? அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம். சரி சரி, போச்சுக்காத, பெட்டிய பாத்துக்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இதுமா உங்க தூங்கிட்டு இருக்க, உங்க கூட வந்தவரை மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா? ஐயோ எங்க, அதுவும் அந்த தூங்கல. வணக்கம் வணக்கம். ஏய், டபுள் சாங்க ஒருத்தையும் கூட அதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. தர வேண்டிய பாக்கியம் மட்டும் தராதீங்க. பெரிய பாக்கி பிச்சக்கார், டீ குடினா குடியா? இதோ போடுற வாத்தியார. என்னம்மா டீ வேணுமா? இங்க ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு, அவர் எங்க? என் கடை டீயை சாப்பிட்டவங்க யாரும் மயங்கி விழ மாட்டாங்க. அது இல்லைங்க, எனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வந்தாரு. இங்க மயங்கி கிடக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. இப்பதான் ஒருத்தர் டீயும் பண்ணு வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போயிட்டாரா? ஆமா. அதுக்குன்னு சொன்னா எங்க போயிட்டா? எங்கம்மா போன? நீங்க டீ கடையில மயங்கி கிடக்கிறதா சொன்னாங்க, அதுதான் பார்க்க போனேன். ஆமா, ஒட்டி எங்க? ஒட்டி எங்க? இங்க தானே வச்சிருந்தீங்க. நடுரோட்டில் கேக்குறதா? ஏயா, நடுரோட்டில் நீ வாங்கின, நீ எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறா? இல்ல என்ன ஓவரா பேசுற? கையடியா, 100 ரூபாய் சில்லறை இருக்க? 100 ரூபாய் சில்லறையா? இல்ல அப்ப இருக்கிற மாதிரி வா தர்றேன். மாத்தி குடுத்துட்டு போயல, எனக்கு தேவையில்லை. 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை இருந்தா சொல்லு, இப்ப தர்றேன். இருக்கு இருக்கு இருக்கு, சில்லறை தானே வேணும்? நான் தர்றேன். இதுக்கு ஒரு சண்டை போட்டுக்கணுமா? இந்த 50 ரூபாய் வாங்க போங்க. அவாணமா போங்க. அப்பா நான் வர்றேன். என்ன, 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் அவன் தரல, அவர் இது கொடுக்கணும். உங்ககிட்ட வேற கொடுத்த? ஐயா, அவன் இல்ல எனக்கு தரணும். நீங்க தப்பா இல்ல பண்ணிட்டீங்க. அப்படியா? ஆலயா காணும். என்ன கேது? அநியாயமா இருக்கு, பணத்தை கொடுக்க. அநியாயமா இருக்குல்ல? Thank you.
எடுத்துட்டு வெறும் பரிசை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஐயோ, கையில கால்னா கூட இல்ல, பட்டத்துல எங்க போறது, என்ன பண்றது, எப்படி பழைக்கிறது? நான் ஒருத்தி கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள சொல்லப்பட ஆரம்பிச்சீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, சண்டை ரொம்ப வேடிக்கையா தான் இருந்தது. கேட்டீங்களா? ஆமா, எதுக்கு சண்டை போட்டீங்க? நீ பொட்டிய போட்ட விட்ட, நான் பணத்தை போட்ட விட்ட. ஐயோ, இது பட்டணம், நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோம். என்ன எது சொன்னாலும் பேசாம இருக்காரு. காது கேட்காதா என்னவோ? உங்களுக்கு காது கேட்காதா? உங்களுக்கு காது கேட்காத? காது கேட்காத பேசவும் முடியாது போயிருக்கு. பாவமே, பிரத்தியாருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல மனசு இருக்கு. ஆண்டவனோட கொடுமையை பாத்தியா? நல்ல சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். ரயில் தான் வந்தோம். வீடா? வீடாவது வாசலாவது, எங்கேயாவது போக வேண்டியதான். வீடு இல்ல இல்ல. உங்க வீட்டுக்கா? என்ன கூப்பிடுறீங்களா? என்ன கூப்பிடுற? போயிட்டு வரேன். நானுவா? நீ வரங்கிறிய? சரிவா, உனக்கு நான் தோணே, நம்ம ரெண்டு பேருக்கு அவர் தோணே. பெரிய வீடா, அதையும் ஒரு வழி பண்ணிடலாம். மாளிகையில பாய் இருக்கலாமோ, அதான் தரையே பட்டு விரித்த மாதிரி இருக்கு. என்ன, சிரிப்புல ஜீவனே இல்ல? பசி கையில காசு இல்ல, உங்களுக்கு பசிக்கலாமோ? பதிலுக்கு பதிலா கோபாலனா? அதனாலதான் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஆபத்துல இருந்து யாரு காப்பாத்துவா? கண்ணன் தான் காப்பாத்துவாரு. ஆபத்தாண்டவா அநாத ரட்சகா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகல, கணவன் மனைவி இல்ல, கௌரி யாரோ நான் யாரோ. நேத்துதான் ரயில்ல சந்திச்சோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என்ன வந்து வந்து நீங்க ஏன் பல்ல கட்டு? ஏன் பல்ல நான் கடிச்சேன்? கடிக்க கூடாதா? உனக்கு என்ன? என்னங்க என்ன? என்னங்க என்னங்க சொல்றத ஒரே ஐடியா சொல்லு. திடீர் திடீர்னு ஞாபகம் வருது. சொல்லு. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உங்களுக்கு? எனக்குதான் தூக்கம் வரல. அப்படியா? நினைச்சேன். உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? கையில இருந்த காசு பணம் எல்லாம் பறி போயிடுச்சு, உயிர் ஒண்ணுதான் பாக்கி, அதுவும் போயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சேன். தூக்கம் வரல. உனக்கு ஏன் தூக்கம் வரல? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்ங்கிற ஆசையே எனக்கு வந்திருக்கு. என் மனசுல என்னென்னமோ தோணுது.
அதனால்தான் தூக்கம் வரல. அப்ப இனிமே என்ன பார்க்காத இருங்க 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 இருங்க. இப்படியே இப்படியே நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொஞ்சம் 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 நேரம் பேசிக்கிட்டு இருப்போமே. இவ்வளவு நேரம் பேசுறது பார்த்தாதா இன்னும் என்ன பேசி இனிமே என்னங்க என்னங்கன்னு எனக்கு கோபம் வரும். பெற்றா பாத்துக்க கௌரி எங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் கிடைக்கல. இந்த கிளப் விலைக்கு வாங்கறதுக்கு காரணமே ராத்திரில வியாபாரத்தை கவனிச்சுக்கலாம் அகல கௌரியை தேடலான காரணத்துக்காக தான். எனக்கு என்னமோ தோணுது கௌரி எங்கேயும் மெட்ராஸ் தான் இருக்கிறோம்னு. எப்படி கௌரியை கண்டுபிடிச்சிருக்கேன் முயற்சி பண்ணி பாருங்க. பை த வே நான் 25 வருஷமா அந்த ஜூபிலி கிளப் நடத்திட்டு வரேன். நான் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகுறதுனாலதான் இந்த கிளப் உங்களுக்கு விற்கிறேன். இந்த டாக்குமெண்ட் விஷ் யூ ஆல் குட் லக். அப்படி இல்லண்ணே அம்மா அம்மா சரியா இருக்கு. அப்பா அப்பா அண்ணே உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல இல்ல நான் அண்ணே என் கூட வந்தாரே மாணிக்கம் மாணிக்கம் அவரை கண்டுபிடிக்கவே முடியலையே. அண்ணே வணக்கம். ஊரெல்லாம் அலைஞ்சு பல இடங்கிட்ட வேலை கேட்டு பார்த்தேன் ஒரு வேலையும் கிடைக்கல. இவ்வளவு போய் கேட்டா ஏதாவது வேலை கிடைக்குமா? மறுபடியும் வந்தாச்சு நம்மூரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. அமெரிக்கா போயாச்சு அவன் கிருதா நமக்கு வருதான்னு பார்த்தாச்சு. இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டான். ஆமா இந்த ஹோட்டலுக்கு நான் தான் முதலாளி. என் பேர் சின்னதுரை. நானும் உன்ன மாதிரி கிராமத்திலிருந்து இங்க வந்தவன் தான். அங்கிருந்து என் சொத்துக்களை எல்லாம் வச்சுட்டு லட்சக்கணக்கா பணம் போட்டு இந்த ஹோட்டல் விலைக்கு வாங்கியிருக்கேன். இங்க வசூலாகிற பணத்தை எல்லாம் பாடுறவங்களும் ஆடுறவங்களும் எடுத்துட்டு போயிட்டா எங்கது? நீங்க சொல்றது புரியல சார். புரியும்படியா சொல். இப்ப பாரு பஸ் டிரைவர் ஓட்டுறார் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து பணத்தை வாங்குறாரு.
வசூல் ஆகிற பணத்தை எல்லாம் கண்டக்டர் டிரைவர் எடுத்துட்டு போயிட்டா பஸ் முதலாளி என்ன ஆறுது? இப்ப புரிஞ்சு போச்சு சார். என்னாக உங்க பணம்? நீ பாடுனதுக்கு வச்சு. நன்றி சார். உன் பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம், உன் குரல் நல்லா இருக்கு, ரொம்ப அழகாவும் பாடுற. நீ விருப்பப்பட்டா தினமும் இங்க வந்து பாடலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நான் பணம் சம்பாதிக்கிறேன் சார், பட்டணத்துக்கு வந்திருக்கேன். உங்களை சந்திச்சது ஏன் அதிர்ஷ்டம் தான். உங்க இஷ்டப்படியே செய்யறேன் சார். வெரி குட், வெரி குட். இதான் உங்க ரூம். சின்னதுடைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய இடமா? இது என்ன சார் பிரமாதம்? அவர் நினைத்த உங்களை ஒரு பெரிய பங்களாவில தங்க வைப்பார். உட்கார்லாங்க. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? கட்லெட், ஆம்லெட், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா, சப்பாத்தி. என்ன சார் வேணும்? எல்லாத்துலயும் ஒண்ணு கொட்டாங்க. முதல்ல ஒரு பேப்பரும் காணாம கொடுத்தாங்க. ஊரு கருதா செய்வதா? எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பணத்தோட ஊருக்கு வர்றேன். எலிந்து குறுக்கு தட்டி ஒரு கடங்காரன், என்னால முன்னுக்கு வந்தவன். அவன் வட்டி தான் கொடுக்கல, போகட்டும். அசலையே விழுங்க பாக்குறம்மா. மாணிக்கம், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. நீ என்னதான் ஆளா பறந்து சம்பாதிச்சாலும் என் அந்தஸ்துக்கு உயரவே முடியாது. மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா, பா பா. பாப்ப மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா, பா பா. மா பதவதா தா தா, மனசை இன்று தானேதா. சரிகமா பதனிதா சரசமுள்ள சரசா. படுகின்ற இனிமையில் விழுகின்ற இதயங்கள் எங்கு வருக, இருக்கின்ற வரையினில் கிடைக்கின்ற சுகங்களில் அனைவரும் பங்கு பெறுக. இசையினில் படுகின்ற இனிமையில் விழுகின்ற இதயங்கள் எங்கு வருக, இருக்கின்ற வரையினில் கிடைக்கின்ற சுகங்களில் அனைவரும் பங்கு பெறுக. யாரும் இந்நேரம் கை காலம் போடுங்கள், தாளம் போடுங்கள். யாவும் உல்லாசம் என் பாட்டை கேளுங்கள். இந்த பூமியில் வந்த வேலையே இன்பமாக வாழ, இன்று போல நான் என்றும் பாடுவேன் உங்கள் சார்பாக. பாப்ப
மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா பா பா மா பத பத தா தா மனசை இங்கு தானே தா இரண்டு கையை விட்டு கை இரண்டு காசு எடுத்து உள்ள மட்டும் அள்ளி விடுகள் மையகத்தில் சொந்தம் ஒன்று வந்ததென்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் துள்ளி விடுக பை இரண்டு கையை விட்டு கை இரண்டு காசு எடுத்து உள்ள மட்டும் அள்ளி விடுக மையகத்தில் சொந்தம் ஒன்று வந்ததென்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் துள்ளி விடுக என்னாலும் பொற்காலம் ஆகட்டும் கீதம் சங்கீதம் எங்கெங்கும் கேட்கட்டும் இரவு என்பதே இறைவன் தந்தது ஆட்டம் போட்டு பார்த்து இனிமையான என் குரல் பிறந்தது போதை உண்டாக்கு பாப்ப மகப்பா நீ நீ பாட்டை ரசிப்பா பா பா மா பத பதா தா தா மனசை இங்கு தானேதா சரிகமா பதனிதா சரதமுள்ள சரசா சரதமுள்ள சரசா பட்டினத்து வண்டி வந்துட்டு போயிடுச்சுமா இன்னைக்கு அவர் வரல லெட்டரா எல்லாமே பேசி முடிச்சு கல்யாண பத்திரிகையும் அடிச்சார் நாளை காலையில உனக்கும் நான் அந்தஸ்து கேட்ட வேற ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் உங்க அப்பா சொல்றது உண்மை அப்படியா போய் சொல்லி கெட்ட பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்கிறது துரோகம் ஆனா நம்ம கௌரவத்தை குழி தோண்டி பொதிச்சுட்டு கேவலம் ஒரு வண்டிக்காரன் காதலிச்சது ரொம்ப நியாயம் இல்ல அப்பா நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ள குபேரனா இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் தப்பிக்கவே மாட்டேன் அவகிட்ட என்னடி பேசு இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்த்தேன் சிவகாமி அவளை வீட்டுக்கு போய் உள்ள வச்சு பூட்டு கதவை சாத்துறீங்க என் மனசு புரிஞ்சுகிட்ட நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாதா தங்கம் உன் மனசு எனக்கு புரியுது அவரோட எண்ணமும் எனக்கு தெரியுது அவருக்கு எடுத்து சொல்றதுக்கோ அவரை எதிர்த்து பேசுறதுக்கோ எனக்கு தைரியம் கிடையாது பெத்த புண்ணுக்கும் கட்டிக்கிட்ட புருஷனுக்கும் நடுவில் இருதனக்குள்ளி இருந்தா தவிர்க்கிறேன் தங்கம் என்ன மன்னிச்சது அம்மா முதல்ல என் மனசு பூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் இந்த கடலை பூட்டுறேன் கூப்பிட்டுங்களா ஆமா என் ஸ்டேஷன் போய் சோழ வந்தாரு கூட டிக்கெட் வாங்கி ஊருக்கு போறீங்களா ஆமா இப்பவே போறேன் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு மெட்ராஸ் வந்தேன் சம்பாதிச்சிட்டேன் ஊர்ல எனக்காக வந்து காத்துட்டு இருக்க அப்போ ஊருக்கு போனவன கல்யாணம்னு சொல்லுங்க எனக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சு சார் அனுப்பி வைக்கிறேன் நீ போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்து முதல்ல என்ன அனுப்பி சரி சார் பார்த்துட்டேன் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு திருமண அழைப்பு கஷ்டம் தருமரா தங்கம் தருமரா அன்புள்ள மாணிக்கத்து சிவகாமி அம்மாள் எழுதி கொண்டு உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என் கணவரின் வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டு அதன் விளைவுதான் இந்த கல்யாண பத்திரம் தயவு செய்து தங்கத்தை மறந்துவிடு எனக்கு தெரியும் நீ எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாய் என்று உன் கண்ணீரில் தான் தங்கத்தின் கல்யாண ஊர்வலம் ஆரம்பமாகிறது என்ன செய்வது தயவு செய்து நீ மன்னித்துவிடு என்ன சம்மந்தி சாப்பாடெல்லாம் எப்படி பிரம்மாவும் போங்க கலக்கப்பட ஐயா சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க ஐயா இது வரும்
ராத்திரி சாப்பாடு இப்படி இருக்கு, காலையில முகூர்த்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் மூக்குல விரல் வைக்க முடியாது முகூர்த்த சாப்பாடு போடுறீங்க. செல்வநாயகமா சொக்கான்னு இப்பவே போய் சமையல்காரங்கிட்ட நாளைக்கு சாப்பாட்டுக்கு மூணு ஸ்வீட் போடணும் சொல்லுப்போம். பண்ண கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க டிக்கெட், சீக்கிரம் புறப்படுங்க. நீங்க போக வேணே, ரயில் நிக்க போறதில்ல. நான் போகலேன்னு எதுவுமே நிக்க போறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாய் எட்டடி பாஞ்ச, குத்து பதினாறு அடி பாய். தாய் எட்டடி பாஞ்ச, குத்து பதினாறு அடி பாயும், இது தெரிஞ்ச விஷயம்தான். அது சரி, தங்க எங்க? அவர் அங்க பிரியாணி வச்சுட்டு போயிட்டு தங்கத்தை காரணம் என்னங்க நடந்தது? கல்யாணம் பொண்ணு காணும். என் பொண்ணு தங்கம், பத்திரம் பார்த்த தங்கம் தான். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். குடியரசுக்குள்ள அவளை கண்டுபிடிச்சு எப்படி அந்த கல்யாணத்தை நடத்திடலாம்? செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆமா, செல்வநாயகமா சுக்கா, இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. உங்க பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அது மூடி மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவீங்க. மூணு ஸ்வீட் போட்டு எங்களை எல்லாம் மயக்கலாம், உன் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துடும் பாத்தியா? செல்வநாயகன் கொக்கல்ல குருதான் உன் பொண்ணை நிறுவச்சுட்டு போயிட்டாயா? கொக்கா கொக்கு மாக்க புரியுது சாகலாங்க. எல்லாரும் தங்கத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா போன என் மானத்தை எங்க தேடுவேன், என் மரியாதையை எங்க தேடுவேன், என் கௌரவத்தை எங்க தேடுவேன்? சுகாமி என்னங்க? போயே ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வா. சிவகாமி என்ன காப்பாத்துறாரு? அவரை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உங்க அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு கூட வரையா? இந்த ரூம் தான். நீ இங்கே இரு, நீ மட்டும் உள்ளவாமா. அண்ணன் உள்ள வரட்டுமே. ஐயோ, எங்க முதலாளி பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு ஆம்பளை துணையெல்லாம் அனாதையா இருந்தா தான் அவருக்கு அனுதாபமே பிற. அதனாலதான் சொல்றேன், நீ மட்டும் உள்ளவாமா. சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அண்ணே, நீ இங்கே உட்காந்துக்க, நான் போயிட்டு வரேன். உள்ள போமா? ஏன் இருட்டா இருக்கு? உங்க முதலாளி எங்க? ஏன் கதவு சாத்துறீங்க? மனசு திறந்து பேசணும்னா கதவு திறந்திருக்கலாமா?
என்ன சொல்றீங்க? யார் இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கும்? பழக பழக பயம் தானா தெரிஞ்சு. எனக்கு வேலை வேண்டாம். உங்ககிட்ட எனக்கு வேலை இருக்கு. Gauri!
நான் செய்த பாவம், மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருந்தும் என் நிழல் பட்ட இடமெல்லாம் நெருப்பா துடுது, கால் பட்ட இடமெல்லாம் பட்ட போகுது. நான் துக்கிரி தோழி, நான் எதுக்காக யாருக்காக வாழணும்? உனக்காக நீ வாழணும். எப்படி வாழறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண் துணை இல்லாத அனாத பொண்ணுன்னா ஆம்பளைங்களுக்கு தான் கிண்ணு கிடையாது. எல்லா ஆண்களையும் அப்படி நினைக்காது, உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. நீங்க கூட நல்லபடுதான். நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தவிர என்ன வாய் வச்சு உங்களால முடியுமா? என் கழுத்துல தாடியை கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்க முடியுமா? அது உங்களால முடியாதுங்க. பொண்ணுன்னா காலா காலத்துல அவ கழுத்துல தாடி கயிறு விழுந்துடும், இல்ல தூக்க கயிறு போட்டுக்கிட்டு அவ போயிடணும். அதாங்க நல்லது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சாக விடுங்க, என்ன சாக விடுங்க. இல்ல கௌரி, அதான் நான் வாழ சொல்ல முடியாமலே என் கல்யாணம் நடந்து போச்சு. என்னது? உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஆமா சார், ஒரு அநாத பெண்ணுக்கு வாழ்வளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. தள்ளி போட்டா எங்க என் மனசு மாறிடுமோன்னு பயந்து உடனே கோயில கல்யாணத்தை முடிச்சிட்டேன் சார். வெரி குட், இப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிற உனக்கு எந்த குறையும் வராது. தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன். அவ மாணிக்கம், ஒய்ஃப் உடனே எங்க தங்கிருக்க? அதே ஹோட்டல் ரூம்ல தான் சார். சச்சா, இனிமே நீ ஹோட்டல் தங்க கூடாது. டீ நகர்ல என் பங்களா ஒண்ணு காலியா இருக்கு, ஒய்ஃப் கூட்டிட்டு நேரம் அங்க போ. பாரு, ஹோட்டல காலி பண்ணிட்டு பங்களாக்கு போ, வாட்ச்மேன் தாய் கொடுத்துருக்கேன், சொன்னது சரி. வரேன் சார். மணிக்கம், பாத்தியா, உன் கல்யாணம் தான் அவசரத்தில் நடந்துருச்சு, என்கிட்ட சொல்ல முடியல. உன்னை கணவன் அடைஞ்ச அந்த அதிர்ஷ்டசாலி நீ எனக்கு அறிமுகப்படுத்த கூடாதா? மறந்துட்டேன் சார். நீங்க தவறா நினைக்கலன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வரீங்க, என் மனைவி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நிச்சயமா வர. வரேன் சார். போயிட்டோம். உன் புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் அண்ணே. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவியா எங்களை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு அவன் பார்க்க வந்தோம். எங்க ஆசீர்வாதம் விடுதல் ஆன உடனே நீ நேர வீட்டுக்கு தான் வரணும். எங்க வீட்டுக்கு நீ பிரமாதமா டிரெஸ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு இப்படி கௌரி கௌரின்னு கத்துனா எப்படி? காலையில இருந்து நீங்க சரியில்லை. உண்மைதான், என்ன வாழ வச்ச தெய்வமே என் வீட்டு தேடி வர்றப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கௌரி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ தினம் விளக்கேத்தி வச்சு கும்பிடுறியே, அந்த விளக்குல எண்ணெயா இருந்து ஒளி கொடுக்கிறவரே அவர்தான். அவரை நீ பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவேன். இந்த சின்ன வயசுல இவருக்கு இவ்வளவு பெரிய மனசாட்டுதான், அதே மாதிரி அவரும் உன்னை பார்த்தாருந்தா அசந்து போயிடுவாரு. எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட மனைவியான்? சாப்பாடு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. அவர் வந்ததும் சாப்பிடலாம், போதுமா? அவர் வந்துட்டார்.
கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரை பார்த்தா நீ அசந்துருவேன். கௌரி, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? ஏன் அங்கே இருக்கிறீங்க? வாங்க. இதான் என் மனைவி கௌரி. இதை வச்சுக்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இது உனக்கு இல்ல, உன் மனைவிக்கு. பிரிச்சு பாரு. இது இவ்வளவு பொருத்தமான பரிசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே. ஓ, தாஜ்மஹால் பொருத்தமான பரிசு தான். கணவன் மனைவி அன்புக்கு உதாரணமா இருக்கிற நினைவு சின்னம். அது மட்டும் இல்ல, ஷாஜஹானை விட்டு மும்தாஜ் போன பிறகும் அவன் அவளை மறக்கல. சாகர வரைக்கும் அவனால மறக்கவும் முடியல. அதுக்கு அத்தாச்சி தான் இந்த தாஜ்மஹால். ஆமாமா, பேசிட்டே நின்ன அப்படி. வாங்க சாப்பிட போறோம். இல்ல, உன் மனைவியை பார்த்த உடனே என் வயிறு நிரம்பி போச்சு. பெரிய விருந்தே சாப்பிட்ட மாதிரி ஒரு பீலி. என்னங்க இது? பரவாயில்ல மாணிக்கம், விருந்து சாப்பிட்ட உடனே வெத்தல பாக்கு போட்டுக்கோ இல்லையா? அதை மாத்திரம் கொடுப்போம். இதோ கௌரி, சௌக்கியமா இருக்கியா? ஒண்ணுமில்ல, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டேன். ஓ பீடா, தேங்க்யூ. வாய் நல்லா செவந்திருக்கு சார். இந்த மாதிரி செவந்திருந்தா மனைவி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கீங்க. கல்யாணமா? எனக்கா? நான் போயிட்டு வரேன். மணிக்கம், விருந்து உனக்கு, பெத்தலை பார்க்க எனக்கு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வாங்க சார். நிச்சயமா வருவோம், அடிக்கடி வரேன். குட் நைட். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இந்த உலகம் இருக்க ரொம்ப பறந்தது, அதுல உனக்கு இடம் இல்லாம போயிடும். நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளம்பு போயிட்டு வந்துடுறேன். இந்த கிளப்ல இவர் தான் டெய்லி பாடுறாரு. இவர் எங்க தங்கியிருக்காருன்னு தெரியுமா? நம்பர் 11 சோமசுந்தரமூரி தெரு, மாம்பலம். நீ கொண்ட கண்ணாலே அருள் தாயே
அவர் என்னை விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா. எங்க போயிட்டாரு? எங்கேயும் போகல.
இங்கே தான் இருக்காரு. ஆனா வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காரு. பொண்ணை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ அத அவரைத்தான் கேட்கணும். ஆனால் அவர் பெரிய ஆளுமா. என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாரிச்சு குற்றமா கட்டி வச்சிருக்காரு. ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்துதான் பெரிய பட்டணமா கட்டி இறந்துட்டாலும் கருணாமூர்த்தி என்னம்மா செய்யறது. கருணாமூர்த்தியான கடவுளே சிலருக்கு கர்ணகடூரமா தெரியும் போது அவன் படித்த மனுஷனா குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனாதையான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் மானத்தை காப்பாத்துறதுக்காக மனைவிங்கிற பெரிய ஸ்தானத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் வந்திருக்கேன். நீ யாரு சொல்ற? அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரே, அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனாலதான் அவரோட வீட்டுக்காரியா வாழ வேண்டியவர் வேலைக்காரியா வந்து நிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாது, உன் வேதனை எனக்கு புரியுது. தங்கம் இங்கே இருக்கட்டும். அவர் செஞ்சது சரியா தப்பான்னு இவ தெரிஞ்சுக்க நாம உதவி செய்யணும். அது போதும் எனக்கு, இங்க நல்லா இருக்கும். வாங்க கீழே போலாம், குளிச்சுட்டு டிபன் சாப்பிட்டு. தங்கம், தங்கம் யாரு? நான் பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்லு, கௌரிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது சரியா தப்பா? நான் சொல்றதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க சரியா தப்பான்னு. சரியோ தப்போ கௌரி இனிமே கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு நீயும் ஒத்துழைப்பே நம்புற. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோங்கிற விஷயம் கௌரிக்கு தெரிய வேணும். கௌரி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சரிங்க, சொல்ல மாட்டேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னது? ஒண்ணு இல்லைங்க. எப்படிங்க சொல்றது? எனக்கு தான் வாய் போட்டு போட்டுட்டீங்களே. வரோம் திரும்பி கூட பார்க்காம வர. அதான் அப்படி பாக்குறேன், நேரில் கிழிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்களே மறந்து போயிடுது. உனக்கு தான் வந்துச்சு. நான் தான் புள்ள, உன் எழுத்து வீட்டுக்கார முத்தைய. நான் தான் ஐயே. முத்தம்மா உன் வீட்டுக்கு பக்கத்து வீடு. இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுலதான் இருக்கு. ஆமா, கூடிய சீக்கிரமே அவங்க உங்க வீட்டுக்கு போயிடுவோம். அத்தனை மச்சா கொழுக்கட்ட சமாதி சமாதி. கொப்பரான கொப்ப தன்னானே என்ன சில்லு விளையாடுங்களா? பட்டணத்துக்கு இருக்க அவங்க சட்ட சபையை பாக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்தோம். வார அடியில கொட அடியில நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா இதே மாதிரிதான் இருக்கும் சட்ட சபையும்னா. சரி, அதை என்ன பாக்குறதுன்னு இங்க வந்துட்டோம். நல்லா இருக்கடி, காலம் கட்டு போய் கிடக்குது. வந்தவங்களை வாங்க கூட கூப்பிடாம வாசலையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ வாங்க சொல்லாட்டியோ நாங்க வருவோம். வாவுள்ள ஆமா ஆயே, நீ உட்கார்ந்து சொல்லாட்டி நாங்க உட்காருவோம். அத்தனை வருஷம் கொழுக்கட்ட மெத்து வந்து நல்லா இருக்குது. ஆமா, வக்கம் போடல உட்கார்ந்த மாதிரி மெத்து மெத்துன்னு தான் இருக்குது. வீடா வச்சிருக்குது புள்ள, நம்ம கூட தானே எடுத்து போட்டுக்க போடுவோம். ஒப்புறான கொப்பம் தன்னானா என்னங்கடி? இது ஒரே சுண்ணாம்பும். என் மாமா துப்புங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவர் என்ன, அவரு பெரிய அவரு, அவரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? என்ன எங்களை இங்க அனுப்பிச்சதான் சின்னதுறதாரு. ஆமா, இப்ப எங்களுக்கு அவர் தான் பெரிய துறை. இனிமே நாங்க இங்கதான் இருக்க போறோம். என்ன ஆகி பயப்படுற? உன் புருஷங்கிட்ட நாங்க எதையும் உளரக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பியிருக்க. நாங்க உளர மாட்டோம், அடிச்சாதான் உளருவோம். ஆமா, எங்களை பற்றி மட்டும் போட்டுப்படாதா, நாங்க உளறிப்படுவோம். மொத்தம்மா ஏமாமா, எனக்கு பசிக்கிறாமா இருக்குது. உனக்கு? நான் உங்க தர்ம பத்தினியாச்சு, எனக்கு தான் பசிக்குது. அப்ப யாராவது வந்தா உளர வேண்டியதுதானா? என்ன ஆகி பேசாம இருக்கிற? சரி, வந்து சாப்பிடுங்க. எப்படி போறது? எப்படி உள்ள
ரொம்ப அழகான தலைமுடிமா உங்களுக்கு. பூவாட்ட மெச்சு மெச்சுன்னு இருக்கு. வெளியாக கண்டு மயங்கடா தங்கம், போக போகத்தானே தெரியும் இதுல சிக்கு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, நான் சிக்கையே எடுத்துருவேன், சிக்கலையும் அவுத்துருவேன். அப்படியா? என் மனசுல ஒரு சிக்கல். உங்க மனசுலயா? என்னம்மா இது, ஐயா உங்களை மகாராணி மாதிரி வச்சிருக்காங்க. உண்மைதான், இந்த மகாராஜா அந்த புறத்துக்கு வரதே இல்லை. எத்தனையோ இரவுகள் வந்து போயாச்சு, இன்னும் எனக்கு முதலிரவே வரல. உண்மையாவா? இன்னுமா முதலிரவு நடக்கல? ரொம்ப நல்லவா போச்சு. என்ன சொல்ற? அது வந்து இந்த நல்ல காரியம் என் மூலமா நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கே அந்த சுபகாரியத்தை நடத்தி வைக்கிறேன். வேண்டாம் தங்கா, இத பத்தி அவர்கிட்ட ஒன்னும் பேச வேண்டாம். அம்மா, நானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. கிளம்புக்கு போயிட்டு வரேன், ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு, லேட்டா தான் வருவேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு தங்கா. இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வரீங்க, கட்டுல பூவால அலங்கரிக்க போறேன். நீங்களும் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு பாதும் பழமும் தரப்போறேன். கட்டில் மட்டும் இருந்தா வீடு கலக்கட்டாதுங்க, சீக்கிரமே தொட்டிலும் போட்டுருணும். எப்படி என்ன சித்திரவதை பண்றேன்? கௌரிக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறேன், ஆனா மனசை கொடுக்கிற பக்குவம் இன்னும் எனக்கு ஏற்படல. அது கட்டில் மனைவிய கண் கலங்காம பாத்துக்கேன்னு காதலிச்சவக்கிட்டயே கை நீட்டி சத்தியம் வாங்கிட்டீங்களே, அந்த சத்தியத்தை அவ காப்பாத்த வேண்டாமா தங்கம்? ஆமா, தங்கத்தால நீங்க கட்டின தாலிக்கு இந்த தங்கம் தான் மெருகேற்றணும். உருகிட்டு இருக்கிற கௌரிக்கு நீங்க தர வேண்டியத தந்துட்டா எல்லாமே முடிச்சு போயிடும். மாணிக்கம், மாணிக்கம், வீட்டுக்கு வந்தவனை வான்னு கூப்பிடக்கூடாதா? எல்லாரையும் வான்னு சொல்றதுக்கு இது சத்தம் இல்ல கௌரி. ஆமா, மனசுக்காக வியாபாரம் நடத்துற ஹோட்டல்ல கூட காவியஸ்தர்கள் உள்ள கூடாதுன்னு போர்டு போட்டு பார்த்ததில்ல கௌரி. என்னது, ஏதோ முன்பின் தெரியாத ஒரு அண்ணியும் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. நீங்க என் முகத்தை பார்த்து கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் உனக்கு நினைவிருக்கா? அந்த நாள் நீயும் நானும் மனக்கோலத்தை உட்கார்ந்திருந்தமே, அந்த நாள் மல்லிகைப்பூவால் அலங்கரிச்சு பொதுமையா நீ என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தே, அந்த நாள் மல்லிகைப்பூ கௌரி அழகா, இல்ல இல்ல கௌரி தான் அழகு அப்படின்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசினாங்களே, அந்த நாள் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா என்னால எதையுமே மறக்க பாத்தியா மல்லிகைப்பூ. நீ என்ன பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு. என் பேரு சின்ன துறைதான், ஆனா ஒரு காலத்துல உனக்கு நான் பெரிய துறையா இருந்திருக்கேன். இப்பவும் முன்னால சின்ன துறையா நான் நிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கும் மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையவே குறையாது. கௌரி, உன் ஒருத்திக்கு கணவனா வாழத்தான் நான் வருவேன். கௌரிமா, கௌரிமா, நீ தங்கந்தா, உங்களால காப்பாற்றப்பட்ட அதே தங்கந்தா. நீ எப்படி இங்க? உரிமை இருக்கு வந்த. ஆமா, நீங்க எப்படி இங்க? எனக்கும் உரிமை இருக்கு. உரிமையா இல்ல உறவா? ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கிய. உங்களை பார்த்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகம் தான் வருது. ஏன், அவர் பேரும் சின்ன துறையா? அவர் ஒரு கிளி ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தார், அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் அதை தேடி அலைஞ்சு கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி, இன்னொருத்தர் வீட்டு கூண்டு கிளியா? பாவம், அது அவருக்கு தான் சொந்தங்கிறத அந்த வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல முடியல, அந்த கிளி கிட்டயும் சொல்ல முடியல. அது தானாவே பறந்து வந்துரும்னு வீட்டை திறந்து வச்சிட்டு இருக்காரு, அதுவும் இன்னும் வந்த பாடுல. ஆமா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையா? பச்சைக்கிளி கதையை சொல்லியும் புரியலையா? உங்களுக்கு பச்சையா வேற சொல்லணுமா?
நீங்களும் கௌரியும் புருஷம் கொண்டாட்டீங்க. தங்கா, இந்த ரகசியம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறீங்களா? பார்த்தேனே உங்க ரெண்டு பேருடைய கல்யாண போட்டோவை, உங்க வீட்டிலேயே பார்த்தேனே. கணவனை தவிர இன்னொரு ஆம்பளை கிட்ட எதையும் கை நீட்டி வாங்கவே நம்ம நாட்டு பெண்கள் கூச்சப்படுவாங்க. ஆனா உங்க மனைவி இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டி தாலியை கட்டிட்டு இருக்கா. அவ இந்த நாட்டுல பறந்தவதானா இல்ல வெளிநாட்டுல இருந்து விலைக்கு மாட்டி வந்தீங்களா சொல்லுங்க. பைத்தியம், இவர்கிட்ட போய் பதில் எதிர்பார்த்தேன். பதில் வரவழைக்க வேண்டிய இடம் வேற, வரவழைக்க. ரெண்டு பேருமே இப்படி பேசாம இருந்தா எப்படி? என்ன பேசுறதுதான் புரியல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இப்படி ஒரு வாழ்க்கை அமையல நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிக்கெட் இல்லாம வந்தவளை பால்கனியில உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏதாவது சாப்பிடுறியா? முதல்ல நீ கையால பால் எடுத்து தரேன். நல்ல காரியம் நடக்க போற நேரத்தில் பால் செஞ்சு கூட இந்த அபத்தம். நீ ரொம்ப குழம்பி போயிரு. நீங்க உருப்பட மாட்டீங்க. தங்கம், தர சுத்தமா தானே இருக்கு, ஏன் தொடச்சுக்கிட்டே இருக்கு? சுத்தமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. அப்படின்னா உன் பார்வையிலதான் ஏதோ கோளாறு இருக்கு. அப்படி இருந்தா பரவாயில்லையே. அம்மா, உங்களை நான் ரொம்ப நாள் அவனு கேட்கணும்னு ஆசை. என்ன? நாம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடவுள் ஏமா ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் பிரிச்சு வச்சிருக்கா? நீ என்ன சொல்ற? சாதாரண விஷயம்தான். மனைவி தனக்கு பிடிக்கலன்னா அவளை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டிடுறான் ஆம்பளை. அதே மாதிரி புருஷனை பிடிக்கலன்னா பொண்ணும் தாலியை கட்டி போட்டுட்டு பிடிச்சான பார்த்து இன்னொரு தாலியை கட்டிட்டா என்ன மட்டும்? மூடு வாய். தாலியை கழட்டுறது, அப்புறம் இன்னொரு தாலியை கட்டிக்கிறது, தாலியோட மகத்துவம் தெரியாம பேசிட்டியே. ஒரு ரூபா தங்கம் பத்து பைசா கயிற்றுலதானே தொங்குதுன்னு கேவலமா நினைச்சியா? தாலிக்கு விலையே கிடையாது. என்ன, புருஷனோட உயிர் அதுலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மண்ணு செஞ்ச புண்ணியம் தான் இன்னும் கழுத்துல தாலி இறந்த. ஏமா அப்படி கோச்சுக்கிறீங்க? நான் ஏதோ விளையாட்டு காத்தானே கேட்டேன். விளையாட்டுக்குன்னா தண்ணியில நீந்தலாம், நெருப்புலையா நீந்துறது? அம்மாமா மறந்துட்டேன், நம்ம வீட்டு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்களே, அவங்க பண்ற அட்டகாசம் சைக்கில திண்ணே வீட்டை சீத்து வாங்க வந்திருக்கேன். கேட்டா கௌரி கௌரின்னு சொல்றாங்க. அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சிருங்கம்மா. அப்படியா? நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், நீ உங்க வேலையை பாத்துக்க. இவ்வளவு தைரியமா பேசினது, இப்பயும் பயப்படணும்? சந்தேகம் அதிகமாக தவிர குறைய மாட்டேங்குது. இவன் தண்ணியில நீந்திராளா இல்ல நெருப்புல நீந்திராளா பாக்கா? ரெண்டு பொள்ளங்க. என்ன மாசி, கத்திரிக்காய் ஒரு அரைக்கல போட்டுக்குமா? வெண்ணையா இருக்கும். ஐயோ, கத்திரிக்காய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மட்டும் என்ன சொல்லு? அவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? அது இருக்கட்டும். இது என்ன கதை, இவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்கு? நல்ல கதை தான், சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா. உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா?
நம்ம தலையெழுத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே. யாரோ எழுதின கதையில என்ன வேதனை பண்றேன்? தலையெழுத்து எழுதி கையெழுத்து போடுறது கடவுளுங்க. அது நமக்கு புரியாம இருக்கிறதுனால தான் நிம்மதியா இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் எழுதுந்த புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மளை புத்தி கெட்டவங்கன்னு சொல்லி கேங்க. நீங்க குழந்தைய பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? அவன் வளர்ந்து படிக்கும் போது பாடம் சொல்லி கொடுக்கற ஆசிரியருக்கு, அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தும் போது அவனை பத்தி அவன் மனைவிக்கு தான் நல்லா தெரியும். தெரியல தெரியல தெரியல. இந்த ஆசிரியர் அப்படி எழுதிருக்காரு. அவசரப்பட்டா எப்படி? கதை முழுக்க படித்து அப்புறம் சொல்லு. அவசரப்பட்டுட்டேங்கிறீங்களா? ஆமா கௌரி, கோவலம் வெட்டுப்பட்ட உடனே தன் கணவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கண்ணகிதான் புரிஞ்சுக்கிட்ட. கூடவே வாழ்ந்த மாதவி புரிஞ்சுக்க முடியலையே. தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா யாரு கதை எழுத மாட்டேன். இருக்கு இருக்கும், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட போட்டிருக்கேன். இதை பூராத்தையும் படிச்சுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். வெண்டக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, பிரமாதம். என்ன குழம்பு? கத்திரிக்காய் குழம்பு. கத்தி கத்திரிக்காய் குழம்பா? காய்கறிகளே எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய். அர்த்தம் இல்லாத சந்தேகம், நான் தான் இவரை புரிஞ்சுக்கிறேன். கௌரி என்ன ஊத்து? குழம்பு ஜாஸ்தியா போச்சு, சாதத்தை போட்டுங்க. கணவன் சாப்பிட்டு மிச்சத்தை சாப்பிட்டுறதுதான் மனைவிக்கு சந்தோஷம். சாப்பிட்ட மிச்சத்தை இவ சாப்பிட்டுறதா? விட மாட்டேன். உங்களுக்கு ஏன் சார் வேணுமா? போன் பண்ணி பேசியிருக்கலாமே. பேசியிருக்கலாம், இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். மாளிகம், வடநாட்டுல இருந்து ஒரு பாப் மியூசிக் பாடகன் வந்திருக்கான். இன்னைக்கு நைட்டு டைமண்ட் கிளப்ல பாட போறான். பிரமாதம் விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கியிருக்கேன். நான் கூட பேப்பர்ல பார்த்தேன் சார். நம்ம கலெக்ஷனை பத்தி நான் கவலைப்படல. என் ஆசை எல்லாம் அந்த பாப் மியூசிக்கை விட உன்னோட தமிழ் பாட்டு தான் பிரமாதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும். அந்த அளவுக்கு நீ நம்ம கிளப்ல பாடு. முயற்சி பண்றேன் சார். அப்புறம் புறப்படுறேன். மாணிக்கம் சீக்கிரமா டிரஸ் பண்ணிட்டு கிளப்புக்கு வந்து வந்துற. அதுதே நீங்களா? வாங்க. தங்கம் என்னது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை பெருகிட்டு இருக்க? இந்த வீட்டுல தான் எல்லாமே தலைகிரா நடக்குது. ஓ அத சொல்றியா? நான் எதையும் சொல்லல. பெருக்க சொன்னாலும் பெருக்கிறேன், அவ்வளவுதான். ஓஹோ உங்களை பார்த்தா கொடுத்தா தலைகளா தெரியுது. எப்படி? நாங்க தலையில வச்சுக்கிற மல்லிகைப்பூ நீங்க கை அப்படின்னா வேதனையில கூட நீங்க வேடிக்கையா பேசுறீங்கள? வேதனையை மறக்கணும்னா வேடிக்கையா தான் பேச. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற தாராள மனசு உள்ளவன், எல்லா விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு கல்யாணமா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. என்ன எப்படின்னு கேக்குறீங்களா? என்னைக்கு உங்களை காதலிச்சனோ அன்னைக்கே என் மனசார உங்களை கணவரா வச்சோம். ஆமா, உங்க மனைவி மாதிரி நான் ஒண்ணு கேடு கட்ட ஜென்மம் இல்ல. உண்மையை தான் சொல்றேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்தவத்தான் உங்க மனைவி. நான் கழுத்து இந்த சாதியை கழிச்சி தூக்கி எறிஞ்ச கௌரிக்கு தான் நீங்க மறுநாளி கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டீங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? பாத்திரம் தனிச்சு நிறுத்திட்டீங்களா இல்ல கை வலிக்கிறது நிறுத்திட்டீங்களா? இதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா சிந்துவதுரையை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னேன்.
என் இதயத்தில் ஒரு அடி அடிச்சுங்களு. அந்த அடியை தாங்க என்னால தாங்கிக்க முடியல, தாங்கிக்கவே முடியல. அக்கா இந்தாக்க பால் சாப்பிட்டு. ஏன் இப்படி பாக்குறீங்க? பால் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, கூடவே கெட்டு போயிருக்குமோன்னு சந்தேகமா உனக்கு. ஏன் வீணா சந்தேகப்படுறீங்க? கெட்டு போயிருந்தா நானே கொட்டி இருப்பேன், உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். சாப்பிடுங்க. மாணிக்கம், இதுவரைக்கும் நீ பாடின பாட்டுக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப பிரமாதம். சீக்கிரம் வச்ச மாதிரி என்ன மாணிக்கம் என்ன? நான் தான் பள்ளத்தில் என் பாட்டாவது சிகரத்தில் இருக்கிறேங்கிற சந்தோஷத்துல சரி சார், கோவில் பிரசாத கைக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அது யாரோ சாப்பிட்ட எச்சிருத்தாதோன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கு சார்? நல்லவேளை யார் செஞ்ச புண்ணியமோ நான் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேதனையை வார்த்தைகளாக்கி இதய துடிப்ப ராகமாக்கி பாட்டா பாடுவேன். என் வேதனைக்கு பாராட்டுகள், கண்ணீருக்கு கை தட்டு. என்னது சின்ன குழந்தை மாதிரி நடந்தது என்னன்னு விவரமா எங்கிட்டு சொல்லு. இந்த பருமாணி, உனக்கு பணம் கொடுக்க மட்டும் இந்த கைகள் இருக்கு நினைக்காது, கண்ணீரை படைக்க வரேன். மணிக்கம் சொல்லு. என் மனைவின்னு ஒருத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே கௌரி, பேர பாத்துக்கலாம் சார், மங்களகரமான பேர். அவ என் வாழ்க்கைக்கே மங்களம் பாடிட்டா சார். மணிக்கம், அவ இன்னொருத்தருடைய மனைவியா சார்? கருத்துல கிடந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு எங்கிட்ட மருத்துவ கட்டிக்கிட்ட மங்கையர் குல திலக சார். யார் சொன்னது? சொன்னவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. புகைய ஆரம்பிச்சுட்டாலே நெருப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். கட்டிக்கிட்ட தோஷத்துக்காக அந்த புகையில நான் மறைகிறதா, இல்ல நெருப்பை தூக்கி எரிஞ்சிட்டு உறவை வெட்டிக்க? புரியல. ஏன் கதையை கேட்டு நீங்க ஏன் சார் கண் கலங்குறீங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. தூக்கம் வரலங்கிறேன், தூக்கம் வரலையா? ஆமா, நீங்க ஏன் தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? மொத்தமா சத்தமா பேசாதீங்க, சமயக்காரன் வந்துட போறோம். உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சமயக்காரன் நினைவாவே இருக்குது. முறுக்கு தானே கொச்சேரி? நானே உனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச முறுக்கு, எனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? சாப்பிடுறேங்கிற உங்களுக்கு பிடிச்ச சடல உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச உனக்கு பிடிச்ச ஜிலேபி, நாங்க உங்களுக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு. Oh!
இப்படி விக்கி விக்கியே இவன் செத்து வரும். முத்தம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஜோடி அவர் எடுத்துக்கலாம். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீ உன் கல்யாண புடவைய கட்டிக்கிட்டு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு தல நிறைய பூ வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பையா? நீங்களும் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அங்கவசர போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி என் பட்சத்துல வந்து நிப்பீங்க. தலையில பூ வச்சுக்கிட்டுமா வேண்டாமா? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வச்சுக்கீங்க. என்னங்க, எனக்கு கொஞ்ச நேரம் உங்க மடியில நான் தலையை வச்சு படுத்து. இப்ப கூட தூங்காம வேற எப்ப தூங்க போறேன்? தூங்க மொத்தமா கேங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டேன், இப்ப கோச்சிக்க மாட்டேங்க. உனக்காக வாங்கிட்டு வந்த ஜிலேபியில நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? உன் கல்யாணத்தை பத்தி பேசினது தவறுதான். கௌரிய நீ கலங்க உள்ளவன்னு சொன்ன உடனே ஆத்திரத்தில் ஒன்னு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சு, நீ பொய் சொல்லுவேன்னு என்னால் நம்ப முடியல. ஆனா அதே நேரத்தில் கௌரி எனக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு என்னால நினைக்கவே முடியல. ஆனா உன் மட்டும் நல்லா புரியுது, உனக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன். ஆமா, ஊருக்கு பயப்படாம உறவு பத்தி கவலைப்படாம உயிருக்குயிரா என்ன காதலிச்சு எனக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன். தெய்வத்துக்கு முன்னாடி நீ சத்தியம் செஞ்சு கொடுத்து உன்னையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். நானும் தான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன். ஆனா சத்திய சோதனையில நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன். ஜெயிச்சவங்க அழக்கூடாது சந்தோம், அழக்கூடாது. தோல்வி அடைஞ்சவங்க தான் அழ வேண்டியவன் நான் தான். போட்டோல நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? ஐயோ கண்ணு போடாதீங்க, ஏற்கனவே கண்ணு போட்டுதான் நமக்கு இந்த கதி. கேங்கிற போட்டோவை இந்த இடத்துல மாட்டுங்க, அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இனிமே நான் போட்டோவை தானே பாத்துக்கிட்டு இருக்கணும்? நானும் தானே போட்டோவா பாக்கணும்? மாட்டிருட்டுமா? மாட்டிருக்க. உன்ன கடைசியா முகத்தை ஒரு முறை பாத்துக்கிறது. ஐயோ உங்க கடைசி ஆசைய பாத்துக்கங்க. இதுல குடி இருந்தா 199 பேருக்கு ஆகாது. புருஷன் மொண்டாட்டுக்குள்ள சண்டை வரும், பைசியம் பிடிக்கும், இனி என்னென்னமா நடக்கும்? வீட்டை தெற்கு பக்கமாட்டு திருப்பி வச்சுட்டா மூஞ்சிய பாரு, திருப்ப முடியாது. சுருக்கமா சொன்னா புருஷன் மொண்டாட்டி சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால நாம கிழக்கு பக்கம் பார்த்த வீடா போயிடும். ஏங்கற, இந்த பக்கத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல யார் குடி இருக்கா? அது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போ, நான் ஊருக்கே இது தெற்கு பார்த்த வீடு, மரண பயத்துல வடக்கு தெற்கு தெரியாம ஓடுறாங்க, எப்படியோ தொலைஞ்சாங்க. மணிக்கம்,
மணிக்கும். வாங்க சார், வாங்க உட்கார். பரவாயில்ல மணிக்கும், வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும். இந்த உலகத்தோட கண்களுக்கு நீ ஒரு சிறந்த கலைஞனா தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தேன். நீ சிரிச்சு வாடுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உண்மைதான், எங்கேயோ குப்பையில கிடந்த எண்ணெய் கோபுரத்து மேல உட்கார வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. குப்பையில கிடக்கிறவன் அழுதாலும் புரண்டாலும் உலகம் அவனை கவனிக்காது. ஆனா கோபுரத்தில் இருக்கிறவன் எப்ப கீழே விழுவான் அவனையே தான் பார்த்துட்டு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தை பத்தி நீ சொன்ன உடனே உனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நான் துடியா துடிச்சேன். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கரைவதான் நட்புன்னு படிச்சிருக்கேன். அதை கண் கூட உங்க ரூபத்தை பார்க்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யறது நீங்க தான், நான் நம்புறது உங்களை தான். அதனாலதான் யாருகிட்டையுமே சொல்லப்படாத என் மனைவியை பத்தின ரகசியத்தை சொன்னேன். அதனாலதான் இதுவரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத என் வாழ்க்கை ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மணிக்கம், நான் கல்யாணம் ஆனவன். அப்படியா? அப்படின்னா உங்க மனைவி? என்னை விட்டு ஓடி போயிட்டான். சார், உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதாவது? என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்பவும் சொல்றேன், அவன் என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மாதிரி ஒரு கனவை கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். உங்க அருமை தெரியாமத்தான் அவங்க இவ்வளவு பெரிய நினைக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல எனக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் நீதான். மணிக்கம், என் மனைவி நான் உனக்கு அறிமுகப்படுத்த. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க. இதுதான் எங்க கல்யாண போட்டோ. வழி வேற, என் வழி வேற. அவரும் தங்கமும் ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து வாழறதுக்கு நான் தடையா இருக்க வேண்டாம் நினைச்சுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் போறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு.
போயிட்டு வரேங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். எங்க போற? எங்க போனா என்ன? இனிமே நான் இங்க இருக்க கூடாது. வேலைக்காரியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் எதையோ சொல்லி வீட்டுக்காரிய வெளியே அழிச்சிட்டு எஜமானி ஆயிட்டானு உலகம் என்ன பத்தி தப்பா பேசுறதுக்குள்ள நானே போயிருக்க. இதுக்காகத்தான் போறியா? இல்ல அண்ணா, நீ எப்ப விடுதலை வந்த? அவனை பத்தி பேசாத. அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன். அவன் எனக்கு மனைவி இல்ல, வேற யாருக்கோ மனைவி. அம்மன் கோயில்ல குறி சொல்லிக்கிட்டு இருந்தா. பொன்னப்பா, பொன்னப்பா,
தலைவிரி குளத்திலையும் கௌரி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? இது என்ன ராஜா பாட்டு? அம்மனோட அருளே இருக்கும்போது அவளுக்கு என்ன குறைச்சு? கௌரியோட அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ராஜபாட் சின்னதர குறி வச்ச எந்த பொண்ணு தப்புனதில்லை. எனக்கு தெரியாதா, ஆரோனப்பட்ட பள்ளத்தூர் பட்வா உங்க காலிலேயே விழுந்து கிடக்காரு. எனக்கு மட்டும் தெரியாதா, அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் வடிவு, தஞ்சாவூர் பங்கஜம், ஸ்ரீரங்கத்து ஐலாண்டா, இது போட்ட புஷ்பா கூட தான் என்ன சுத்தி சுத்தி வந்தா. ஆனா இந்த அநாத பொண்ணு கௌரிய வலையில விட மாட்டேங்கிறான். விழுவாளான்னு அவகிட்டயே குறி கேட்கிறேன். வாங்க ராஜபா, வாங்க. ஐயா நினைச்சது நடக்குமான்னு குறி கேட்க வந்திருக்க. ஆமா, கெட்ட எண்ணத்தோட வந்து தட்டு நிறைய தட்சிணை வச்சாலும் என் தாய் மனசு அறியாது. உள்ளன்போட ஒரு காசு போட்டாலும் அதுதான் அவளுக்கான. பயப்படாதீங்க, நெறிகட்டு போன தரங்கெட்டதுகளுக்கு என் தாய் குறி சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பூசாரி. கௌரி, என்ன யார் நினைச்சிட்டு பேசுற? நான் ராஜபாட் சின்னதுரை. ராஜாக்களே என் தாய்க்கு சாதாரணம், இந்த ராஜபாட் ரொம்ப ரொம்ப சாதாரணம். கௌரி, கௌரின்னு கத்திட்டு நான் பயந்துடுவேன் நினைச்சியா? இந்த மெரட்ல எல்லாம் உன் நாடக மேடையில வச்சுக்க. அப்படி எல்லாம் பேசாதம்மா, ராஜபாட் விரோதம் நமக்கு வேண்டாம். என்ன பெரிய ராஜபாட், ஆலி இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சர்க்கரை என்னானா? நான் வேஷம் கட்டி மேடையில நின்னா இந்த ராஜபாத் காலி. எங்கிட்டே சவால் பண்றியா? ஆமா, வர வெள்ளிக்கிழமை நடக்கிற வெள்ளையம்மா வெள்ளையத்தேவன் நாடகத்துல நான் தான் வெள்ளையத்தேவன், நீ தான் வெள்ளையம்மா. யார் நடிப்பு நல்லா இருக்குங்கிறத ஊர் ஜனங்க சொல்லட்டும், அதையும் பார்ப்போம். நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமை. இதே இடத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சம்மதமா? என்ன, என் கழுத்துல நீ தாலி கட்டுவியா? நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். எல்லா பெண்களையும் சகோதரியா நினைச்சு என் தாய்க்கு அடிமையா? இதே கோயில் நீ காலம் பூராவும் வேலை செய்யணும். சரியா? யாருக்கு யார் அடிமைங்கிறத வெள்ளிக்கிழமை பார்ப்போம். பார்ப்போம். அப்பனே வருகே, ஐயா வருக, அப்பா வருகே, நாடகம் பிழை நீ நடத்தி தருகே. அம்மா தருக வெள்ளையம்மா, வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நீதி உள்ள கதை. வெள்ளையம்மா தமிழ் பிள்ளையம்மா, அவள் நல்ல கதை நீதி உள்ள கதை. நாடகம் போடுறோம் நாங்களதை. யாரப்பனே வருகே, ஐயா வருக, அப்பா வருகே. சொல்லும் விழி அழகுமானே, நான் உன்னை அடைய என்ன தவம் செய்தே. கட்சி கட சாந்தி நம்மை நச்சி
நடுக்கிடும் சேரி காடு கோவிலில் நடக்கும் போரில் காளை நமது வெள்ளையத்தேவர்கள் ஊழை நரிகள் வாழை பாய்ச்சினர் ஐயகோ வாழை பாய்ச்சினர் ஐயோ அத்தான் அத்தான் என்னுயிர் அத்தான் எங்கு நீர் சென்றீர் பாலகம் சென்றார் உண்ணுயிரத்தான் தேனமுதே அவர் திரும்பி வாரார் ஐயோ கெட்டதையத்துடன் கட்டவான் குடி வெட்டது வாரடி பரங்கிய பனிக்கொடி நான் உன்னை காப்பாத்துறேன் அதுக்காக என்ன காரணப்படுத்த நினைக்கிறியா சேச்சா
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறேன். நடக்காது, நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. மல்லிகம், ரத்தக்கரை படிஞ்ச மல்லிகம், பொண்ணோட தலையில் இருக்க வேண்டிய மல்லிகப்பூ பணத்தோட கை, மேடையில பாண்டியனோட பணம், அவனை நீதான் குலம் செஞ்சேங்கிறது சாட்சியா போட்டோம். கௌரி, நீ ஒரு குலகாய், என்னை விரோதிச்சுக்கிட்ட எங்கிட்ட தப்பவே முடியாது. உனக்கு உயிர்ப்பிச்சையே நான் தானே கொடுக்க போறேன். கௌரி, எங்கிட்ட நீ தப்பவே முடியாது. கௌரி, கௌரி, வெளியே போகாதே, போலீஸ் உன்ன பிடிச்சிடும். எங்க போனாலும் உன்ன விட மாட்டேன். என் கற்பாக திசை தெரியாம நான் ஓடுனேன். சின்னதுரை என்ன துரத்திட்டு வரத பார்த்தேன், எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த ரயில ஏறினேன். யாராவது என்ன பார்த்திருப்பாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளை வண்டியில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்துக்காக போட்டு மேக்கப் அழிக்கிறதுக்காக முகத்தலைமன என் கழுத்துல காலி இருக்கிறத கண்ணாடியில பார்த்தேன். கழட்டன இனிமே இந்த நாடகத்தாலி எடுக்குன்னு தூக்கி எறிஞ்சேன். வண்டி நினைச்சு சின்னதுரை குரல கேட்டு திடுக்கிட்டே இருந்தேன். எங்க என்ன பாத்துருவாரோன்னு பயந்துகிட்டேன். வண்டி புற தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா? கௌரிய எப்படி அடைஞ்சே தீரணும் தெரியல. கிராமத்துல இருக்கிற சொத்துக்களை ஆபத்துக்கு வந்து என் வெளிக்கு நானே பலியாயிட்டேன். கௌரி நிலவரா, உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. தாய்தான் தங்க ரூபத்தில் வந்து பாரிய பேசி தன்ன